அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டினில் ஜாக்ரஃபி சீரியஸ் வீடியோ நம்பர் டென்னால் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வெற்றிகரமாக ஒரு ஒன்பது வீடியோக்கள் வந்து நம்ம வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்கோம் அந்த வீடியோக்குரிய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன் ப்ளேலிஸ்ட் போட்டு கொடுக்குறேன் அதெல்லாம் வரிசையாக வந்து பாருங்கள் நீங்கள் வரிசையாக பார்த்தா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து எப்படிலாம் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியும் ஜாக்ரஃபி அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது ஒரு ஏழு இல்லை எட்டு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா ஏழு எட்டு கேள்வி நம்ம வந்து அடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நம்ம கொடுத்துடலாம் இந்த வீடியோ மூலமாக கொடுக்கலாம் ரைட்டாக இந்த சீரீஸ் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தான் கேட்பாங்க இதெல்லாம் ப்ரீவியஸ் கேட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிடும் தெளிவாக வந்து தெரிஞ்சிடும் சரியா சரி நம்ம இன்றைக்கி என்ன எக்ஸாம்க்குரிய கூறிய கொஷின் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பைண்டு இன்ஜினியரிங் சர்வீசஸ் ரைட்டா கம்பைண்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம் எப்போ அப்படின்னா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வச்ச ஒரு எக்ஸாம் சரியா சரி நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா மானோ சரோவர் ஏரிக்கு கிழக்கே அமைந்துள்ள பணியாற்றிலிருந்து தோன்றும் நதி எது மானோ சரோவர் ஏரிக்கு கிழக்கே அமைந்துள்ள புத்தகத்தில் டென்த்து புத்தகத்தில் அழகாக வந்திருக்கு இதுக்கு முன்னால் கொஸ்டின் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து தெரியும் சரியா என்ன அப்படின்னா எந்த நதி அப்படின்னா பிரம்மபுத்திரா மானோசர் அவர் ஏற்கு கிழக்கே ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது மீட்டர் உயரத்தில் கிழக்கு சரிவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா நதி வந்து பார்த்தீங்கன்னா உருவாகும் சரியா இதுவே மாணவசரோவர் ஏரிக்கு வடக்கு சரிவில் அப்படின்னா எந்த நதி அப்படின்னா சிந்து நதி சிந்துவும் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது மீட்டர் உயரத்தில் தான் உருவாகும் ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கும் அதே மாதிரி கைலாஷ் மலைத்தொடரில் தான் ரெண்டுமே வந்து உருவாகும் மானவசரவர் ஏரிக்கு பக்கத்தில் தான் உருவாகும் பட் என்ன அந்த திசை மட்டும் மாறும் இது வந்து கிழக்கு சரிவு பிரம்மபுத்திரா கிழக்கு சரிவு சிந்து வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு சரிவில் வந்து உருவாகும் சரியா சரி ஓகே பிரம்மபுத்ராவை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில தகவல்கள் எக்ஸ்ட்ராவை நம்ம வந்து பார்த்துக்குறோமே சரியா என்ன அப்படின்னா டோட்டல் லெந்த் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் புதுப்புக்கில் நம்ம இந்தியாவில் உள்ள லென்த்து தொள்ளாயிரம் கிலோமீட்டர் இந்தியாவுக்குள்ளே மட்டும் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் இது வந்து திபத் போகுதியிலலாம் நுழைஞ்சு வரதுனால ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் டோட்டல் லென்த்து சரியா இந்த பிரம்மபுத்திராவை திபத் பகுதியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாங்போ அப்படின்னு சொல்கிறாங்க சாங்போ ரைட்டா சாங்போ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தூய்மை அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதே மாதிரி இந்த பிரம்மபுத்திரா நதி நம்ம இந்தியாவுக்குள்ளே எதன் வழியாக நுழையுது அப்படின்னா அருணாச்சல பிரதேசம் மாநிலம் வழியாக நுழையுது அந்த நுழையிற இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா திக்காங் அப்படிங்கிற ஒரு மலை இடுக்கு திக்காங் அப்படிங்கிறது அதே மாதிரி பிரம்மபுத்திரா நதிக்கு வங்கதேசத்தில் என்ன பேர் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா நான் வந்து சொல்லிருவேன் பட் இருந்தாலும் நம்ம பழசெல்லாம் பார்த்துருக்கோம் இந்த நதிகள் பற்றி பா பார்க்குறப்ப நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருக்கோம் ஸோ பிரம்மபுத்திரா நதி வங்கதேசத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரியா சரி அடுத்து செகண்ட் கொஸ்டின் பறவை பாத டெல்டாவிற்கு மிகச் சிறந்த உதாரணம் எது பறவை பாத டெல்டா சரியா எது அப்படின்னா மிசிசிபி ஆர் நான் இந்த டெல்டா பற்றின ஒரு விஷயம் போன ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் அழகாக வந்து ஆப்ஷன் சேர்த்து வந்து சொல்லியிருப்பேன் ஸோ அந்த வீடியோ வந்து பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருக்கேன் சரியா டெல்டா பற்றின விஷயங்கள் நிறையா டெல்டா வந்து இருக்குது அதில் ஒரு டெல்டா தான் அந்த பறவை பாதை டெல்டா அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரி அடுத்து மூணாவது கேள்வி மூணாவது கேள்வி என்ன அப்படின்னா கரிசல் மண் எனப்படுவது என்ன அப்படிங்கிறாங்க கரிசல் மண் என்ன அப்படின்னா ரீகர் ரீகரை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கரிசல் மண் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா சரி அடுத்து இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகை அளவு என்ன இது டென்த்து ஜாகிரபி புத்தகத்தில் வந்து கொடுத்துருக்காங்க எக்கனாமிக்ஸ் புத்தகத்தில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி பத்து மில்லியன் டென்த் ஜாகிரபில மொதல் பாடத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க அவ்வளோ அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க அது போக மக்கள் தொகை இதுலேயும் வந்து கொடுத்துருப்பாங்க சரியா ஆயிரத்தி இரநூத்தி பத்து மில்லியன் மக்கள் தொகை கொண்டது தான் நம்ம இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டாக மக்கள் தொகை அளவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா செகண்ட் ப்ளேஸில் வந்து இருக்காங்க ஃபஸ்ட்டு பிளேஸில் சீனா வந்து இருக்காங்க சரியா மக்கள் தொகையை பற்றி ஏதாவது ஒரு கேள்வி வந்து வந்துகிட்டே தான் இருக்கும் அடுத்து ஒரு ரொம்ப சிம்பிளானது இதுக்கு வந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் கான்செப்ட் தெரிஞ்சால் போதும் பின் வருவன ஒரு தவறான கூற்றுகளை காங்க தவறான கூற்று எதுன்னு கேட்குறாங்க சரியா ஃபஸ்ட்டு மிகை மக்கள் தொகையின் காரணமாக கிடைக்கக்கூடிய தலா நீரின் அளவு கூடும் அப்படிங்கிறாங்க ரைட்டா நீரோட அளவு தலா நீரின் அளவு அப்படின்னா ஒரு நபருக்கு கிடைக்கக்கூடிய நீரின் அளவு ரைட்டா தலா நீரின் அளவு கூடுன்னு சொல்கிறாங்க மிகை மக்கள் தொகையின் காரணமாக மிகை மக்கள் தொகையின் காரணம்னா அதிக மக்கள் தொகை அதிக மக்கள் தொகை இருந்துச்சுன்னா நீரின் அளவு கூடுமா கூடாது குறைத்தான் செய்யும் சரியா அப்ப இது வந்து தவறு ஒன்னாவது தவறு அடுத்து ரெண்டாவது வந்து பாருங்க மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக கிடைக்கக்கூடிய தலைவீத தண்ணீரின் அளவு குறையும் ஆக்சுவலாக நம்ம இப்போ சொன்ன ஒரு விஷயம் தான் மக்கள் தொகை அதிகமாக இருந்துச்சப்பா தலைவீத தண்ணீர் அளவு குறைத்தான் செய்யும் அப்போ இது வந்து சரி அடுத்து நீர்நிலைகளின் தரக்குறைவிற்கு நகர்மயமாதலும் தொழில் மயமாதலும் காரணமாகும் நீர்நிலைகள் எக்ஸாம்பிளுக்கு கிணறு இருக்கலாம் ஏரி இருக்கலாம் ஆறு இருக்கலாம் இதோட தரக்குறைவு தர தரத்தோட குறைவுக்கு வந்து என்ன காரணம்னு சொல்கிறாங்க அப்படின்னா நகர்மயமாதலும் தொழில் மயமாதலும் காரணம்னு சொல்கிறாங்க கரெக்டு தானா ஆமாம் நகரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆரோட பகுதியெல்லாம் குறைஞ்சிகிட்டே வரும் அதே மாதிரி நிறைய குப்பைகள் போட்டு அந்த தரம் வந்து குறைஞ்சிடும் அப்போ இது வந்து சரி அடுத்து நீர்நிலைகளின் தரக்குறைபாட்டிற்கு நகர்மயமாதலும் தொழில் மயமாலும் காரணம் அல்லன்னு கொடுத்துருக்காங்க காரணம்னா அப்போ இது தவறு அப்போ என்ன கேட்டுருக்காங்க தவறான கூற்று கேட்டுருக்காங்க அப்போ ஒன்றும் நான்கும் தவறு ரைட்டா அப்போ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான விடை சரியா இதுக்கு வந்து நீங்கள் வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை கான்செப்ட் தெரிஞ்சால் போதும் அடுத்து பாரமாணி அளவீடு திடீரென குறைவது எதை காட்டுகிறது ஆக்சுவலாக இது வந்து எதில் வரும் அப்படின்னா சயின்ஸில் வந்து வரும் நான் வந்து எதுக்காக எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறேன் பாரமாணி அளவீடு திடீரென குறைவது எதை காட்டுகிறது அப்படின்னா புயல் புயல் வருவதை வந்து காட்டுகிறது சரியா புயல் அப்படிங்கிறது ஜாக்கிர வருவோம் ஸோ அதனால இது வந்து எடுத்துக்கிட்டேன் சரி நம்ம ஒரு ஜிகே மாதிரி எடுத்துக்கிறோமே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன் சரியா சரி ஃபாலோயிங் மவுண்டன் மவுண்டைன் பாஸ் அதாவது கணவாய் சரியா கணவாய் பற்றி ஆல்ரெடி ஒரு கேள்வி வந்து கேட்டுக்கிறாங்க அதே மாதிரி தான் இப்பயும் கேட்டுக்கிறாங்க ஃபஸ்ட்டு பும்லா கணவாய் ரைட்டா பும்லா கணவாயை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குது அப்படின்னா அருணாச்சல பிரதேசில் இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குது சரியா ஃபஸ்ட்டு இருக்குது அடுத்து காட்டுங்லா கணவாய் காட்டுங்லா வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்குது எங்கே அப்படின்னா ரெண்டாவது ரைட்டா அடுத்து நாதுலா கணவாய் நாதுலா கணவாய் பொறுத்த வரைக்கும் சிக்கிமில் இருக்குது அப்போ ஒன்று அடுத்து சிப்கிலா கணவாய் சிப்கிலா கணவாயை பொறுத்த வரைக்கும் ஹிமாச்சல பிரதேஷ் த்ரீ அப்போ ஃபோர் டூ ஒன் த்ரீ தான் சரியானபடி டென்த்து புத்தத்தில் பழைய புத்தகத்தில் இருக்குது புதிய புத்தத்தில் இருக்குது கணவாய் வந்து முக்கியமான ஒன்று இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் போட்டு காமிச்சிருப்பாங்க ஸோ நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பின்வருவற்றில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக இது வந்து வளங்களில் வந்து வரும் சரியா வளங்களில் வரும் இது ஒரு சீக்கிய மாதிரி வச்சுக்கோங்க இதில் எது தவறாக பொருத்தப்பட்டு அப்படின்னா ஜாவர் தாமிரம் அப்படிங்கிறது தான் தவறாக பொருத்தப்பட்டுருக்குது நான் இன்னும் இது சம்மந்தமான எக்ஸ்பிளைன் வந்து நான் வந்து கொடுக்கல அடுத்து வளங்கள் சம்மந்தமாக வர்றப்ப நம்ம வந்து டேரெக்டாக நிறையா வந்து பார்க்கலாம் சரியா அடுத்ததாக எளிமலையின் வாய் என்று அழைக்கப்படுவது எது குரூப் ஃபோர் கொஸ்டின் மாதிரி குரூப் ஃபோர் தரத்தில் வந்து கேட்குறாங்க எரிமலையின் வாய் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டால் வென்ட் வெண்ட் அப்படிங்கிறது அப்படின்னா எரிமலை வாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி அடுத்து பத்தாவது கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் தவறானதை நிற்க சிக்கிம் மாநிலத்தில் பேசப்படும் முதன்மையான மொழி என்ன அப்படின்னு கேட்குறாங்க சிக்கிம் மாநிலத்தில் பேசக்கூடிய முதன்மையான மொழி எது அப்படின்னா காசி காசி அப்படிங்கிற ஒரு மொழி தான் சிக்கிம் மாநிலத்தில் பேசக்கூடிய முதன்மையான மொழி சரியா சரி சார் மொழிகள்லாம் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கு இனம் குழு மொழி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க ஜாக்ராஃபியில் இருக்குது ஸோ நல்லா வந்து படிச்சுக்கோங்க சரியா இதெல்லாம் வந்து எதாவது ஒரு ஒரு சில இடத்துல ரேராக வந்து இருக்கும் ஸோ அதை வந்து நல்லா கப்புன்னு வந்து மனசில் வந்து ஏற்றிச்சுக்கோங்க சரியா இப்போ இந்த ஜாக்ரஃபிலேருந்து மட்டும் மினிமம் ஒரு எட்டுலேருந்து பத்து கேள்வி வந்து கேட்டுருக்காங்க இது எப்படின்னா என்ன அப்படின்னா கம்பைண்டு இன்ஜினியரிங் சர்வீஸில் சரியா ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக அந்த செயின் மாதிரி தொடர்ந்து வந்து வந்துட்டே இருக்கும் ஒரு ஆப்ஷன்லேருந்து ஒரு கேள்வி வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க சரியா ஸோ அதனால் தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஒரு ஜாக்ரபிக் சீரீஸ் வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்